இன்னைக்கு நமக்கெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினிகாந்த் எப்போ அறிமுகமானார்னு எல்லாருக்கும் தெரியுமா? 1975 அபூர்வ ராகங்கள் மூலமாக அறிமுகமானாரு. மூன்று முடிச்சு அவர்கள், கவிக்குயில், ரகுபதி ராகவ ராஜாராம், புவனா ஒரு கேள்விக்குறி, 16 வயதினிலே 1977 வந்த வெளிவந்த படம், ஆடுபுலி ஆட்டம், காயத்ரி, 6 புஷ்பங்கள், 10 படம் 1977 நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து 1000 ஜென்மங்கள், மாங்குடி மைனர், பைரவி, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, சதுரங்கம், வணக்கத்துக்குரிய காதலி, முள்ளும் மலரும், இறைவன் கொடுத்த வரம், தப்பு தாளங்கள், அவள் அப்படித்தான், தாய் மீது சத்தியம், என் கேள்வி கண்ணப்பதில், ஜஸ்டிஸ் கோபநாத், பிரியா, குப்பத்து ராஜா, இது மாதிரி படங்கள்லாம் 1978 நடிச்சிருக்கிறாரு. நினைத்தலை இனிக்கும், அலாவுதீனும் அற்புதம் இழக்கும், தர்ம யுத்தம், நான் வாழ வைப்பேன், 6 லிருந்து 60 வரை, அன்னை ஓர் ஆலயம், பில்லா, அன்புக்கு நான் அடிமை, காளி, நான் போட்ட சவால், ஜானி, எல்லாம் முன் கைராசி, பொல்லாதவன், முரட்டுக்காலை, தீ, கழுகு, தில்லு முள்ளு, கர்ஜனை, நெற்றிக்கன், இராணுவ வீரன், போக்கிரி ராஜா, தனிக்காட்டு ராஜா, ரங்கா, புதுக்கவிதை, எங்கேயோ கேட்ட குரல், மூன்று முகம், பாயும் புலி, துடிக்கும் கரங்கள், தாய் வீடு, சிவப்பு சூரியன், அடுத்த வாரிசு, நான் மகான் அல்ல, தங்க மகன், தம்பிக்கு எந்த ஊரு, கை கொடுக்கும் கை, அன்புள்ள ரஜினிகாந்த், நல்லவனுக்கு நல்லவன், நான் சிவப்பு மனிதன், உன் கண்ணில் நீர் வழிந்தால், ஸ்ரீ ராகவேந்திரா, படிக்காதவன், மிஸ்டர் பாரத், நான் அடிமை இல்லை, விடுதலை, மாவீரன், வேலைக்காரன், ஊர்காவலன், மனிதன், குருஜிஷியன், தர்மத்தின் தலைவன், கொடி பறக்குது, ராஜாஜிராஜா, சிவா ராஜா, சின்னரோஜா, மாப்பிள்ளை, பணக்காரன், அதிசய பிறவி, தர்மதுரை, நாட்டுக்கு ஒரு நல்லவன், தளபதி, மன்னன், அண்ணாமலை, பாண்டியன், எஜமான், உழைப்பாளி, வள்ளி, வீரா, பாட்சா, முத்து, அருணாச்சலம், படையப்பா, பாபா, சந்திரமுகி, சிவாஜி, குசேலன், எந்திரன், கோச்சடையான், லிங்கா, கபாலி, காலா, 2.0, பேட்ட, தர்பார், ரஜினி, 168 இப்போ நடிச்சிட்ருக்கார். இவ்வளோ படங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராகவே வளம் வர்றதுக்கான மெயின் காரணம் வந்து அவரோட நடிப்பு மட்டும் இல்லாமல் அவரோட புது தனி ஸ்டைல்னால தான் இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தக்க வச்சு இவ்வளோ நாள் வரைக்கும் ஃபீல்டில் இருக்கார். அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் சூப்பர் ஸ்டாராகவே இறக்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்த வயது இல்லாமல் வணங்கி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.